ஹலோ ஃப்ரெண்ட், திஸ் இஸ் ஆரன் கே. வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி இங்கே இப்போ இந்த காப்பர் அண்ட் பெப்பர்ன்ற செட்டிநாடு மல்டிகுஷன் ரெஸ்டாரண்ட். இங்கே இதுக்குன்னா நம்ம வந்து சிக்கன் பஃபெட் அன்லிமிட்டட் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி வந்தோம். இவங்க வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே உள்ள காப்பர்லேயே வச்சிருந்தாங்க. டேபிள்ஸ் இருக்கக்கூடிய செட்டிநாடுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இவங்க டிஷ் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் சூப்பர், சிக்கன் ஐட்டம் மாதிரி வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எல்லாமே பஃபெட் சிஸ்டம்னா அதுவும் காப்பர்லேயே வச்சிருந்தாங்க. எல்லாமே காப்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அப்படியே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சூப் வந்தாச்சு. சூப் பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு. ஸோ இப்போ காப்பர் அண்ட் பெப்பர் ஏற்ற மாதிரி பெப்பர் அதிகமாக தூக்கலாக போட்டு சளி இருக்கவங்க செம்ம க்யூர் ஆகும். ஆனால் ஓவரா சாப்பிட்டினா அடுத்த டிஷ் சாப்பிட முடியாது. அதனால் கொஞ்சமாக சாப்பிட்டு வச்சாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து நம்ம வந்ததே 7:00 வந்தோம். அவங்க பார்த்தீங்கன்னா 7:30 ஆகிட்டாங்க. ஹாஃப் அன் அவர் வெயிட் தான் பண்ணோம். ஏன்னா அப்போ ரெடி ஆகிட்டுருந்து. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே ஃப்ரெஷ்ஷு, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி வச்சுனேன். கபாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கவே தெரியும், எல்லாமே எண்ணெயோடு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மாதிரிலாம் எங்கேயாச்சும் கிடைக்கும், ஸோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. ஓகேன்னு சொல்லி அப்படியே கபாப்லாம் எடுத்து வச்சாச்சு. குவாலிட்டி வைஸ் சூப்பராகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்படியே அடுத்து பெப்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரோட்டாவும் வச்சாங்க. ஓகே ஃபைன், பரோட்டா தானே நம்மளுக்கு வந்து பரோட்டானா மதுரைலாம், மதுரை காய்கறிலாம் பரோட்டா ரொம்ப பிடிக்கும். ஓகே சாப்பிடலாம்னு சொல்லி அதையும் வாங்கியாச்சு. ஸோ எப்படிக்குன்னு டேஸ்ட் பண்ணேன். ஏன்னா இங்கே வந்து அவ்வளோவா பரோட்டா நான் சாப்பிட்டதில்லை நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு. பார்க்கவே இங்கே வந்து பரோட்டா செம்மையாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஊர் மாதிரி இருந்துச்சு, ஏன்னா செட்டிநாடுல. ஸோ அதனால் நம்ம ஊர் மாதிரி இருந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா சரி ஓகே டேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி டேஸ்ட் பண்ணது தான். பரோட்டா பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டு இருந்துச்சு. எனக்கு மதுரையில் சாப்பிட்ற டேஸ்ட்டே வந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே அடுத்த ரவுண்ட் எழுந்திரிச்சு போகலான்னு பார்த்தா அங்கே வந்து ஒரு க்ரௌடு, ஒரு பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரீட் வைக்க வந்திருந்தாங்களா, ஆனால் ஒரே க்ரௌடாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பொறுமையாக போகலான்னு சொல்லி நானும் என் ஃப்ரெண்டு உட்காந்துருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் போய் சிக்கன் பிரியாணி எடுத்தோம். கபாப் காலியாச்சு. ஸோ ரெடி பண்ணிட்டு இருக்கோம், அதனால் சிக்கன் பிரியாணி சாப்பிடுவோம்னு சொல்லி சிக்கன் பிரியாணி எடுத்துட்டாங்க. அது ஓவரால் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஸோ நம்மளுக்கு வந்து சிக்கன் பிரியாணி அவ்வளோ பிடிக்கல. அந்த பரோட்டா ரொம்ப பிடிச்சனால அன்லிமிட்டட் தான் நான் ஸோ இன்னொன்று பரோட்டா எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எப்படி எனக்கு தெரிஞ்சு 3 பரோட்டா நாங்கள் சாப்பிட்ருப்போம். நானும் என் ஃப்ரெண்டு நான் மட்டுமே எப்போவுமே எவ்வளோ பரோட்டாலும் சாப்பிடணும். ஓவரால் பார்த்தீங்கன்னா பில் பார்த்தீங்கன்னா இது 7:33 வந்துச்சு. அப்படியே ஓகே ஃபைன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து வெளியே வந்து கசாட்டா ஐஸ்கிரீம் நானும் என் ஃப்ரெண்டு வாங்கணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அது வேறு லெவல் ஃப்ரீஸ் ஆகி கிடந்துச்சு. ஐஸ்கிரீமு கையில் ஸ்பூனை வச்சு குத்தக்கூட முடியல. ஐஸ்கிரீம் தான், ஐஸ்கிரீம் கூட எவ்வளோ ஃப்ரீஸ் ஆகிருக்குமான்னு கையில் கேக்கு மாதிரி எடுத்து அப்படின்னு. கேக் ஐஸ்கிரீம் தான் சொல்லுவீங்க கசாட்டா, பட் அதுவுமே உள்ள ஐஸ்கிரீம் முதல் கொண்டு கேக்கு மாதிரி இருந்துச்சுன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை.